ஸோ ஹாய் கைஸ் நாவங்கனத்தில் இருந்தப்பானி சென்னைக்கு சண்டே கிவன்டே ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் அப்படியே ஒவ்வொன்னா பார்த்துட்டே வரலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்வன் சி அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருனா இயற்கையோடு இயற்கையாக இயைந்து இயல்பாக வாழ்ந்தாலே போதுமானதே அதன் பிறகு ஏன் மூச்சு பயிற்சி அந்த பயிற்சி இந்த பயிற்சி தியானம் என்பதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பதில் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வாழலாங்க இயற்கையோடு இயைந்து வாழ்வதற்குன்னு ஒரு மனுபோக்குவம் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது பார்த்திங்களா இப்போது இயற்கையோடு ஏந்து வாழ்வது அப்படிங்கிறது சரியாக சரி வர எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் நம்ம பாக்கெட்லேருந்து ஒரு பத்து ரூபாய் தூ எல்லா காசையும் பிடுங்கிட்டான் ஒரு கட் இன்னொருத்தன் வந்து சட்டை வேண்டெல்லாம் பிடுங்கிட்ட ஜட்டியோடு நிற்க வச்சுட்டான் இன்னொருத்தன் அதையும் பிடுங்கிட்டு போயிட்டான் இயற்கையாக பிறகு இருக்கும் பொழுது பிறந்த மீனிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம் அந்த நேரத்துலேயும் நம்ம இயற்கையோடு ஏந்து இருக்கும்போது நம்ம நார்மலாக இருக்கணும் ஐயோ அழுத்தம் பார்க்குறான் அது பண்ணுறான் இது பண்ணுறான் அப்படின்னு நமக்கு தோணக்கூடாது இதை இயற்கையோடவே ஒப்பிட்டு சொல்லட்டுமா ஒரு மரம் இருக்குது மரத்தை போய் வெட்டுறோம் அந்த மரத்தை வந்து வெட்டணுன்னு மரம் வந்து பார்த்துட்டு நீ தானே நான் என்னை வெட்டின நாளிலேருந்து உனக்கு மட்டும் நான் எந்த பழத்தையும் தரமாட்டேன் பூவையும் தரமாட்டேன்னு எதாவது சொல்லுமா சொல்லாது அது பாட்டுக்கு அதனுடைய வேலையை சராசரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுபோல் நம்ம பிறந்தப்போ எப்படி இருப்போமோ அதுபோலவே எல்லா நேரத்துலையும் இருக்கிறதுக்கு உண்டான அந்த மனோ பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் எந்த விதமான மூச்சு பயிற்சியோ தானமோ அப்படிங்கிறது தேவையில்லை நீங்கள் சொல்கிறது சரி ஒரு வேலை அப்படி நம்மளால் இருக்க முடியலேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிலைப்பாட்டுக்கு போகிறதுக்கு இந்த உண்மைத்தன்மையை உணர்வதற்கு இந்த தியானம் அப்படிங்கிறத நமக்கு பேருதவியாக இருக்குது எப்படி மனசு வந்து ஒரு நிலைப்பாடோட அமைதியாக இருக்கும் பொழுது தியானத்தில் உட்காராம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே மனசு ஒரு நிலைப்பாடு ஆகுங்கிறது கிடையாது அப்போ ஆகாத பொழுது ஏன் ஒரு நிலைப்பாடு ஆக மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கணும் அதுக்கு பேர் தான் ஆத்ம விசாரணைன்னு சொல்லி வச்சுருக்காங்க இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும் பொழுது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து உட்கார்ந்து கொஞ்சம் நாள் ஆரம்ப காலத்தில் பழகிறோம் பிறகு எல்லா நேரத்துலையும் அந்த ஆத்ம விசாரணையினுடைய அந்த ஒரு விரிவாக்கத்தினால தியானத்தில் உட்காந்தா தான் நான் அமைதி பெறுவேன் அப்படிங்கிறது இல்லாமல் நார்மலாகவே எல்லா நேரத்துலையும் இருப்போம் அங்கே தான் அந்த எல்லா நேரத்துலையும் சராசரியாக அப்படியே அமைதியான ஒரு மனுவிலை ஏன் ஆத்ம விசாரணை பண்ணும்போது எதுவுமே நிலை இல்லாதது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் அந்த நேரத்தில் நம்ம இயற்கையோடு ஏந்திருப்போம் அப்போ நம்ம சொன்னோம் நான் செட்டியோடு இருந்தால் நின்றுட்டு இருந்தால் நீக்கலாம் பட் அதுக்கு போகிறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் எது இந்த தியானம் இந்த தியானத்திற்கு உண்டான வழிமுறைகள் அது எல்லாமே இப்போ இந்த மூச்சு பயிற்சி எதுக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தியானம் போகணும் எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஞானி ஆகணும் அப்படின்னு எல்லாேருக்கும் எல்லாம் விருப்பம் கிடையாது இந்த உலக வாழ்க்கையில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக விருப்பம் இருக்குது அதனால தான் அகத்தியே சொல்கிறாரு கோடியில் தன் சித்தனவான் அப்படிங்கிறார் ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னு ஒரு டிஸ்டிங்டு பீப்பிள் இருப்பாங்க அவங்க தான் முய் முயற்சி எடுத்து அந்த இடத்துக்கு போவாங்க அப்போ அதுக்கு போகாத வரைக்கும் அந்த உடல் அப்படிங்கிறத பாதுகாக்கணும் இல்லையா ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கிறனாலுமே அந்த உடல் திடகாத்திரமாக இருக்கணும் இல்லையா அதற்கு எது வந்து இந்த உடலை வந்து கரெக்டாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்குது அப்படின்னு பெரியவங்க யோசிச்சு பார்க்கும்போது மூச்சு அப்படிங்கிறத உடனே கண்டுபிடிச்சாங்க அப்போ இந்த மூச்சு இவ்வளோ அளவில் ஓடும் பொழுது இந்த உடல் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் கூடவே மனம் அப்படிங்கிறதும் சரியாக வேலை செய்யுங்கிறது கண்டுபிடிச்சாங்க அப்போ அதை எப்படி சீர்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு உண்டான மாதிரி இந்த மூச்சு பயிற்சிகளும் இந்த மூச்சு பயிற்சியும் எந்த நேரத்தில் செஞ்சால் இன்னும் சிறப்பாக ஒரு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சாங்க அதற்காக தான் இந்த மூச்சு பயிற்சிகள் அப்படிங்கிறது தரப்பட்டது ஸோ நம்ம இயற்கையாகவே வந்து பிறந்தமையினியோடு வந்து எதார் என்ன இந்த அவதூதர்கள் சுற்றுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி சுற்ற முடியும்னு சொன்னால் தாராளமாக சுற்றலாம் அதுதான் ப்ராப்பராக இயற்கையோடு ஈந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆதி மனுஷன் என்ன ஜட்டி ஓட்டை சுற்றிட்டு இருந்தால் இல்லை நம்ம ஜாலியாக இருந்தான் ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் குட்டி குழந்தையை வந்து அப்படி ஜாலியாக சுற்ற சொல்லுங்க அது வாட்டி சுற்றிகிட்டு இருக்கும் அதுக்கு எதுவுமே தோணாது நம்ம அந்த நிலைமைக்கு போகணும் போறதுக்கு இதெல்லாம் ஒரு சில வழிமுறைகள் அப்படிங்கிறது அடுத்தது சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேக்குறாருன்னா யோகா மற்றும் தியான பயிற்சிகளை திறந்த பகுதியில் அதாவது வீட்டினுடைய மொட்டை மாடியில் செய்யலாமா சிலர் கூடாது என்கிறார்கள் அப்படின்ட்டு கேக்குறாரு பண்ணுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்னும் பேயில ஒன்னும் அடிச்சிரு போறது இல்லை பனி இருக்கும் காலையில் நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா வெயில் அடிக்கும் சரிங்களா ராத்திரி நேரத்தில் பண்ணீங்கன்னா பனி அடிக்கும் இந்த ரெண்டுமே வந்து நேரடியாக நம்மளுடைய உடல் தவிர நம்மளுடைய சிரசில் வந்து நேரடியாக படுது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகும் ஏன்னா எடுத்தோடனே நம்மளால் அந்த ஒரு கடுமையான ஒரு பணியவோ அந்த உஷ்ணத்தையோ தாங்கக்கூடிய அளவுக்கு உடல் பக்குவமான நிலையில் இருக்காது நம்ம வந்து உடனே இன்னொரு இப்போ பெரியவங்கள்லாம் வந்து இப்படி உட்காந்ததெல்லாம் நம்ம நிறைய கதைகளில் கேட்குறோம்லாம் அதனால தான் அவங்கள பெரியவங்கன்னு சொல்லி கை காட்டுறோம் நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போகலை அது போகிற வரைக்கும் கொஞ்சம் சேஃபான என்வாயன்மெண்ட்டில் உட்காந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பு பிறகு நம்மளுடைய நல்ல உடல்நிலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு பக்குவம் அடைஞ்சிருச்சு மனோநிலை பக்குவம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கும்பொழுது நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயில் பண்ணிங்கிற ஒரு வித்தியாசமே தெரியாது நீங்கள் அது நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க அவ்வளோதான் உங்களுக்கு ஐயோ சூடாக இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் வராது ஐயோ தினம் குளிர் அடிக்குதுங்கிற ஒரு எண்ணமும் வராது அப்புறம் ராத்திரி நேரத்தில் உட்காண்டிருக்கிறீங்கன்னா பேய் அடிச்சிருங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வராது ஸோ அடுத்த இன்னொன்று என்ன இருக்குது நாலு பேர் வீட்டை சுற்றி இருக்கிறோம் பார்ப்பான் அவன் இன்னமும் உட்காந்து மந்திரம் போட்டுருக்கிறான் பாங்க எதுக்கு தேவையில்லாத வேலை இந்த மாதிரி விஷயங்களுக்காகலாம் அதை வேண்டாம்னு சொன்னாங்க பட் நீங்கள் அந்தளவுக்கு ஒரு பக்குவமான ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க உடலாலும் மனதாலும்னு சொன்னால் தாராளமாக பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வந்ததுக்கு அப்புறம் ரைட் ஓகே அமலா வீர் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா மூளையில் சிப் வைத்து அதில் வெற்றியும் கண்டுவிட்டார்கள் எஸ்ஸு தற்பொழுது அறிவியல் அதீத வளர்ச்சி பெற்று வருகிறது டபுள் எஸ்ஸு வரும் காலங்களில் மனித இனம் என்னவாக இருக்கும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பயோ அப்படி தான் நினைக்கிறேன் அதாவது மி மிஷின் பாதி மனிதன் பாதி ஸோ அப்படி ஒரு நிலைமை தான் வந்து இருக்கும் ஒருவேளை உலகம் அழிந்தால் பாவம் செய்த ஆன்மா எப்படி தவறுகளை திருத்தி கொள்ள பூமிக்கு வரும் அறிவியல் வளர்ச்சி பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னங்க இருக்குது ஆன்மாங்கிறது எப்போவுமே ஒன்று தான் இல்லையா நம்மளுடைய மூளைக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு தன்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆன்மாக்குன்னு ஒரு தன்மை ஒன்று இருக்குது இது ரெண்டு மேஜ் பண்ணி ஒரு ஒரு நடத்தக்கூடிய ஒரு நாடகம் தான் இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மூளைக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன இந்த உலக விஷயத்தோட பிடிப்பாட இருக்கக்கூடியது நான் என்ற ஒரு அகம்பாவத்தில் கூடியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோடது நீங்கள் அதுக்கு தீனி ஓட்டிங்கன்னா இந்த உலக விஷயத்தோட நீங்கள் பாட்டு ஏந்து இருப்பீங்க சிப்பு பொறுத்துனா என்ன பொறுத்தாட்டி என்ன ஆல்ரெடி பொறுத்துன மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது அந்த அந்த சிப்பு பொறுத்துனாலும் கூட ஆன்மாவுக்கு வந்து அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அந்த இது வளரப்போகுது என்ன இந்த மாதிரி சிப்பெல்லாம் பொறுத்தும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி விஷயத்திற்கு போமா அப்படின்னு தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஹைப்போத்தட்டிக்கல் இது தான் கொஸ்டின் தான் இது அதுக்கு ஹைப்பத்தட்டிக்கல் ஆன்சர் தான் மூளையில் வந்து சிப்பை பொருத்தணும்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மேலெல்லாம் ஈடுபடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல வந்ததுன்னு இந்த ஆன்மீக சைடு போவே மாட்டோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு முடியும் விச் இஸ் ஹைப்பத்தட்டிக்கல் ஆனால் முடியுமான்னு கேட்டால் முடியும் ஸோ அந்த மாதிரியும் கூட நடக்கலமாக இருக்கும் அப்படி பொழுதும் ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று வரும் வரணும் இல்லைங்களா இல்லாட்டி அப்படி என்ன ஆகும் கடைசியில் எல்லாம் போட்டு ஆக வேண்டியதான் எல்லாம் குண்ட போட்டுருவானுங்க வேறு என்ன ஆக போகுது கடைசிக்கு அழிவு அப்படிங்கிறது அப்படிதான் வருது அன்பு முன்னேற்றம்ங்கிறது ஆப்வியஸ்லி இருக்காது அப்போது மேலே இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஒன்று இங்கே வந்தால் ஒன்றுக்கு கூப்பிட்ற போகிறது இல்லைன்னா கண்டிப்பாக யாரும் வரப்போகிறது வேறு எங்கேயாவது ஒரு பெட்டரான ஒரு பிளேஸ் தேடிட்டு உண்டான வழி பார்ப்பாங்க நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்துருந்தீங்கனாலுமே அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சிப்பு பொருத்தாத மனிதர்களும் வந்து இந்த பூமியில் சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு மனித நேயத்தோடு நடந்துக்கிற மாதிரி அந்த படத்துல எல்லாம் காமிச்சிருப்பாங்க அப்படியே ஆண்மக்கள் வருதுன்னு எதிர்பார்ப்புமே ஐப்போதிகல் சுச்சுவேஷன் தானே வச்சுக்கும் என்ன இருப்போகுது கௌசி நல்ல பேருங்க ஓகே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டெய்லியும் டூ டைம்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுறேன் பட் நல்லா மெடிடேஷன் பண்ணி முடித்ததும் ரொம்ப டயர்ட் ஆகுது நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்குது எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ண முடியலை ஆக்சுவலி இது நார்மல் தானா அப்படின்னு கேட்குறாங்க இது ஏன் அப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது தெரியுமா நம்ம என்ன பண்ணுவோம்னா தியானத்தில் உட்காந்துருக்கும் போது கம்ப்ளீட்டாக அப்படி ரிலாக்ஸ்டாக இருப்போம் இந்த மாதிரியெல்லாம் நான் விளையாண்டு பார்த்துருக்கேன் கம்ப்ளீட்டாக அப்படி ரிலாக்ஸ்டாக இருப்போம் ரிலாக்ஸ்டாக இருந்தோன்னே போதும் எந்திரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை வரும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை டபால் தேய்ச்சி இது பண்ணிவிட்டு டப்பான்னு எந்திரிச்சிடுவோம் என்ன ஆகும்னா அந்த ஒரு ஒரு ம அந்த தியானத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி மயக்க நிலையில் இருப்போம் தெரியுங்களா அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கீழே வரணும் எப்படி வரணும் நாரும் அப்படி கிராஜலாக நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படி பொறுமையாக இருந்து நம்மளை நம்மளே ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அந்த கை காலெல்லாம் அப்படியே அசைச்சு சுற்றி இருக்கக்கூடிய சத்தங்களையும் அந்த வாசனைகள் எல்லாம் நுகர்ந்து பொறுமையாக வந்து நம்மளுடைய கான்ஷியஸுக்கு நான் வந்துட்டேன் அப்பா அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கேன் எனக்கு அந்த அந்த எனர்ஜி நம்ம அப்படி ஃபீல் பண்ணுறையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமுக்கு வந்து பிறகு கை அப்படியே தேய்ச்சி இப்படி பொறுமையாக எழுந்திரிக்கும் பொழுது இந்த ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி சூழ்நிலை இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது படுத்துக்கிட்டால் நல்லாயிருக்குமே அந்த ஒரு சூழ்நிலை வராது அப்படி இல்லாமல் தியானத்தில் உட்காந்துட்டு டப்புன்னு அப்படி கண்ணை முழிச்சிட்டான்னு வச்சுக்கங்களேன் நம்ம அந்த அந்த ஒரு ஹையர் லெவல்லே இருப்போம் அப்படியே கண்ணு மொழிக்கும் போது அங்கேருந்து அது கீழே வராது அது திருப்பி நார்மலாகிற வரைக்கும் நம்மளை போட்டு படாதபடுபடுத்தும் இந்த கை விருத்து போச்சுன்னா நம்ம என்ன தான் அமுத்துனாலும் அந்த பிளட் ஃப்ளோ மறுபடியும் அதுவாக எப்போ போகுதோ அப்போ வரைக்கும் அது ஒரு மாதிரி இருக்குது தெரியுங்களா அதே நிலைமை தான் இந்த தியானத்துலேயும் டபால்னு எந்திரிக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டு அப்படி உட்காந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷமாக அது அது அவங்க அவங்க ரிலாக்ஸ் ஆகிற டைம் நான் மூணு நிமிஷம் உட்காந்துங்கன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணுங்கிற ஒரு டைம் இருக்குது ஸோ நீங்கள் எப்படி இப்போ நார்மலாக இருக்கும் அந்த தியான நிலைக்கு போகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குதோ அது போலவே ரிட்டன் வரக்கும் ஒரு டைம் எடுத்துக்கும் நம்ம அந்த கேப் கொடுக்கணும் காலையில் வீட்டுக்காரருக்கும் விட்டார் குழந்தை அழுகுதுங்கிறக்க டப்புலெல்லாம் எழுந்திரிச்சிங்கன்னா அப்புறம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா ஸோ நான் சொன்னேன் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி கிராஜுவலாக கீழே வாங்க சரியா போகும் இந்த அந்த மாதிரி ஒரு மயக்க நிலை அப்படிங்கிறது வராது அண்ட் படுக்கையில் உட்காந்துட்டு தியானம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இது ஒரு பெரிய ட்ராவாக இருக்கும் அந்த தலகாணியை பார்த்தாலே அது காமான் காமான் அப்படிங்க அப்படியே சும்மா அப்படி தான் நல்லா இருக்குமே சாஞ்சால் ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் ரெண்டு நேரம் காணாமல் போயிடும் அதெல்லாம் பண்ணாதீங்க ரைட் முத முதல்ல படுக்கையில் வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யாதீங்க படுக்கை விட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பக்கத்து ரூம்லையோ இல்லை சாமி ரூமுக்கோ போயிடுங்க கைகள் கழுவிட்டு பெருசம்ப சாமி ரூமுக்கு போயிருங்க அந்த படுக்க கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பார்த்துக்குங்க இல்லாட்டி அப்புறம் திருப்பி அது எழுத்துக்கும் அது ஒரு பிரச்சனை இருக்குது இன்னும் தான் ஓகே செலினா ஹெலன் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் எப்படி குழந்தை வளர்ப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி ப்ரேயர்ஸ் அது மாதிரியெல்லாம் சிவன் கிருஷ்ணன் முருகன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவீங்களா இல்லை வந்து சித்தர்கள் க்ரியேட்டர் ஸோ படைத்தவன் அப்படின்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்களா இல்லாட்டி வாட் வில் யூ ஆன்சர் இஃப் ஆஸ்க் ஹூ இஸ் காட் கடவுள்னா யார் என்ன ஏதுன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா அதே பதில் தான் சொல்வேன் என்ன குழந்தைக்கு வந்து வளர் வளர்ந்து வரும்போது அதுக்கு எப்படி சொல்லி கொண்டு வரணுமோ அந்த மாதிரி சொல்லி கொண்டு வர்றது தான் என்ன உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியெல்லாம் பேசுகிறதே கிடையாது நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ ப்ராக்டிக்கலாக இப்போ நான் என்ன வீடியோவில் சொல்கிறேனோ அதே தான் அந்த குழந்தைக்கும் சொல்லி வளர்த்துவேன் அதுதான் அந்த அந்த மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சொல்லி சொல்லி கொண்டு வந்துட்டே இருக்கணும் ஸோ அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் ஒரு லெவல் வரும்பொழுது அவங்க கேள்வி கேட்குறக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் நம்ம போட்டு துணிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது இது இது இல்லை இது இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் அந்த துணிக்கக்கூடாது குழந்தைங்க கேள்வி கேட்கறதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் அவங்க அவங்களோட இயற்கையோடு இருக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ ஏதாவது ஒரு இடத்த கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறோமா சுற்றி காமிக்கணும் கோயில அங்கே போனோன்னு அப்படி இப்படி இப்படி கை அடி நல்லது தான் குழந்தைக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்கிறது திருநீர் வச்சு பழக்கிறது குங்குமம் இதெல்லாம் ஓகே தான் இல்லைன்னு சொல்லலை அங்கே போனால இன்னைக்கு இப்போ எனக்கும் கூட அப்படி தாங்க உங்களுக்கே சொல்லுங்களேன் ஒரு இடத்துல டப்புனு அந்த மணி அடிக்கிற சத்தமோ இல்லை இந்த ஒரு கோயிலுக்குன்னு போனால் ஒரு நல்ல ஒரு வாசனை தெரியுமா அதை பார்த்து டக்குன்னு இப்படி அந்த அந்த கை இப்படி போயிடும் அந்த மணி அடித்தாலே இப்படின் இருக்கும் கை ஏன் அப்படி தான் நம்மளை பழக்கி வச்சுருக்காங்க ஸோ அது ஒரு ஆட்டோனமஸ் ஒரு இது மாதிரியே ஆகிப்போச்சு அதை கேட்டாலே டக்குன்னு இப்படி இல்லை இப்படி அதை இப்படி போய் ஏதோ ஒரு ரியாக்ஷன் நம்மகிட்ட வந்துடும் பிகாஸ் அப்படி தான் நம்மளை பழக்கி வச்சுருக்காங்க நாட் பேட் இன்றைக்கி எனக்கு அறிவு இருக்குது அப்படி நான் ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணால் பண்ண மாட்டேன் எல்லாருனாலும் எப்படி இருக்கணும் இருக்க முடியுங்கிறதுக்கு அவசியம் இல்லை ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அவங்கள வந்து இப்படி இருந்தால் நல்லது சாமே அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஏன் இருக்கும் எது இருக்குன்னு அது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது சொல்லலாம் இல்லையா ஸோ அந்த கிராஜுவல் க்ரோத் அவங்களுக்கு இருக்கணும் துணிக்கக்கூடாது அவங்க வந்து கேள்வி கேட்குறக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தா போதும் இப்போ ஏன் பண்ணுறேன்னு சொன்னால் அது அப்படி தான் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த வயசுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி தெளிவாக சொல்லணும் அந்த அந்த ஒரு டைமை நம்மளும் எடுத்துக்கணும் அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கும் கொடுக்கணும் இப்போ குழந்தைக்கு வந்து உள்ள வாங்கிக்கும் அனலைஸ் பண்ணோம் அடுத்து கேள்வி கேட்குறதுக்கு அது ஸ்பேஸ் இருக்கும் நீங்கள் போட்டு துணிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஸ்பேஸ் இருக்காது அப்புறம் அது அது உங்கள் நீங்கள் ஒரு மந்தினா அதுவும் மந்தியாகவே இருக்கும் நீங்கள் அறிவாளின்னா அது அறிவாளி இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நீங்கள் அறிவாளின்னு நீங்களே நினச்சிக்கும் போது அப்போ நீங்கள் அங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதை அதையவே வாங்கி வாங்கி உள்ளே வச்சுக்கோம் ஸோ ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க என் குழந்தை என்ன மாதிரி இருக்கணும்னு தப்பு இல்லை என்ன மாதிரி மாதிரியே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு ஸோ அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு க்ரோத்துக்கு வந்து ஈஸியான ஒரு இது இருக்கும் அவ்வளோதான் ஓகே ஸோ அவங்க வந்து திருப்பியும் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க நான் ஒரு ஒரு தடவை மெடிடேஷன்ல உட்காரும்போதும் ஒரு பத்து நிமிஷம் மூணு நாளைக்கு அப்புறம் உடம்பு ஹீட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் சில வாரங்கள் சில மாதங்கள்லாம் நான் விட்டுறேன் திருப்பி ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணோன்னா திருப்பி பாடி ஹீட் ஆகுது ஏன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு முறை தான் இதற்கெல்லாம் காரணம் நம்ம எப்படி மொபைல் யூஸ் பண்ணிக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை மொபைலு லேப்டாப்பு அதிகமாக வெளிச்சம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறது ஸோ இதெல்லாமே நம்மளை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணும் டென்ஷன் ஆகிறது வாழ்க்கையில் என்ன சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாமே கணக்கு இருக்குது தியானத்தில் உட்காரும்பொழுது ஒரு ஒரு சக்கரங்களை ஆக்டிவேட் ஆகுது இல்லை பாடி ரிலாக்ஸ் ஆகும்பொழுது என்னாகும்னா அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் கழி கழிஞ்சு வெளியே வரும்பொழுது அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் என்னென்னா பாடி ஹீட் தான் இப்போ இந்த பாடி ஹீட் ஆகும்போது நம்ம என்ன அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்கங்களை மாற்றணும் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கணும் வீட்டில் வந்து நல்லா அமைதியாக ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் கூலாக இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து இது டைம் ஸ்பெண்ட் பண்ணும் இப்போ வெய்யக்காலம் வேறு அளவுக்கு அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி வேலைக்கு ஓடுறோம் அப்போது சாப்பாட்டையும் சரி பண்ண முடியறதில்ல டென்ஷனையும் மாற்ற முடியறதில்ல நம்ம வந்து ஒரு ஒரு அந்த உடல் உஷ்ணம் ஆகுதுன்னா அது கொஞ்சம் தனியாகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறதில்ல ஓடிட்டே இருக்கோம் காலையில் ஒரு ஒரு எழுந்திரிச்சோம்னா ராத்திரி வரைக்கும் ஓடுறோம் அடுத்த நாள் அதே தான் நடக்குது இதெல்லாம் தான் காரணம் இதெல்லாம் ஆகாத வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு ஹீட்டு தெரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அட்லீஸ்ட்டு உங்களுடைய சாப்பாட்டுலேயாவது நீங்கள் எதாவது ஒன்று கம்மி பண்ணிக்கங்க கொஞ்சம் அந்த அந்த ஹீட் ஆகாத உணவுகளாக எடுத்துக்கங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிறத குறச்சிக்கங்க ஸோ இது மாதிரிலாம் பண்ணலாம் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் குறச்சிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது இந்த ஹீட் இந்த கிளென்சிங் பாடினுடைய கிளென்சிங் ப்ராசஸ் நல்லா நடக்கும் இன்னொன்று என்ன பண்ணுங்கன்னா பேதி மாத்திரை சாப்பிடுங்க இது இது ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாருமே பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பேதி மாத்திரை சாப்பிடுங்க இப்போ இந்தியா நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா நாட்டு மருந்து கடைக்கு போய் அதை வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ட அந்த ப்ரொசீஜர் கேட்டுங்க ஏன்னா இங்கிலீஷ் மெடிசின் மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை போயிட்டு நிற்காது நாட்டு மருந்து கடை அப்படின்னு சொன்னால் போட்டு பிச்சு எடுத்து நம்மளுக்கு காலைல அந்த கவுண்டு மணி ஒரு தடவை தகுந்து வரு தெரியுமா அந்த மாதிரி ஆக்கி விட்றோம் அதுக்கப்புறம் ஒரு சில மருந்துகள் பார்த்திங்கன்னா தயிர் சோறு சாப்பிட்டா நிற்கும் ஒரு சில மருந்துகள் சலவரசம் வச்சு குடிச்சா நிற்கும் ஒரு சில மருந்துகள் டீ சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நின்றுரும் அந்த பேதி வர்றது நின்றரும் ஸோ இந்த மாதிரி அது எப்படி அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிறது நல்லது இங்கிலீஷ் மெடிசனை விட நாட்டு மருந்து அந்த பேதிக்கு போகிறதுங்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை பழைய முறை இன்னும் உங்களால் பின்பற்ற முடியும் அந்த பாடி வந்து பயங்கர கூலாகும் ஸோ அது முடிஞ்சு இது சம்மர் டைம் இது பண்ணுறது ரொம்ப நல்லது விளக்கெண்ணெய் ஒரு ஒரு டம்ளர் அப்படி அண்ணன் மூடிட்டு கப்பு கப்புன்னு அடிச்சோன்னு வச்சிங்களேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பூ போட்டு பிடிங்கி எடுத்துடும் பட் அதை தாங்குற அளவுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும் சும்மா வீரமாக நம்ம பண்ணிட்டே ஐயோ நிற்காம போகுதுன்னாலாம் அப்புறம் கஷ்டம் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி யாருக்கும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் கிடையாது நாட்டு மருந்து கடையில் போய் இதை வாங்கிக்கிறது பெட்டர் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணும்பொழுது உடல் கழிவுகள் வெளியே போயிடும் அப்போ இந்த பாடி ஹீட் ஆகிறது அப்படிங்கிறது நின்றோம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதுங்கிறது சிறப்பு எனக்கு சொல்லி தந்த வைத்தியர் எப்படி சொன்னார்னா செவ்வாய் வியாழன் இல்லை ஞாயிறு இந்த மூணு நாள் தான் பண்ண சொன்னார் ஏன்னு எனக்கு தெரியாது பட் இந்த மூணு நாள் தான் பண்ண சொன்னார் எங்கேயாவது சாப்பிட்டுக்கிட்ட எங்கேயாவது வேலைக்கு எங்கேயாவது போயிடாதீங்க செவ்வாய் ஞாயிறு செவ்வாய் வியாழன்லாம் அப்போ நம்ம போட்டு பார்த்து எடுத்துடோம் ஸோ அதனால வீட்டில் இருக்கணும் நீங்க ப்ராப்பரா அன்னைக்கு ஒரு நாள் பூரா உங்களுக்கு இதையே போயிடும் நம்மளால் நிற்க முடியாது நடக்க முடியாது கை கைகாலில் ஓஞ்சு போயிடும் ஸோ கேர்ஃபுல்லா இருங்க ரைட்ஸ் ஓவியா கோபால் ஏங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து ரொம்ப நாளாகிப்போச்சு ஆஹ் தன்னை உணர்ந்த ஞானிகளின் முன்னிலையில் நம்முடைய உணர்வுகள் மனோநிலை எப்படி இருக்கும் நீங்கள் அந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கிறீர்களா நம்ம எப்படிங்க இருப்போம் நம்ம ஏகினா இருக்குன்னா ஏகினா தான் இருப்போம் அவங்க ஜாலியா இருப்பாங்க அவங்க அந்த ஜாலியான ஒரு ஃபீல் இருக்காங்கங்கிறதுக்காக நம்ம நம் அந்த ஃபீல் நம்மளை அஃபெக்ட் பண்ணுங்கிற அவசியமெல்லாம் வந்து கிடையவே கிடையாது புத்திர வா புத்தரை வாழ்த்தினவங்களும் உண்டு அதே புத்தரை வந்து ஏளனமாக பேசி கல் எடுத்து தெரிஞ்சவங்களும் உண்டு வள்ளலாரை திட்டின அதே ஆட்களும் உண்டு வள்ளலார புகழ்ந்தவர்களும் உண்டு ஸோ இது இது ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் அந்த அந்த அணு நிம்மதியை வந்து அவர்கள் தான் உணர்வார்கள் யார் அதை உணர்ந்தவர்கள் தான் கூடு இருக்கக்கூடியவங்கள்லாம் வந்து அது உணரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது வள்ளலார் இப்போ சொல்லப்போனால் எல்லா ஞானிகளுமே சாமி இல்லைன்னு தான் சொன்னாங்க நீ தான் எல்லாமே தான் இருக்குன்னு தான் சொன்னாங்க இன்றைக்கி அவங்களையே சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா சமாதிகளுக்கு போனால் வந்து அந்த எனர்ஜி என்னால் சூப்பராக ஃபீல் பண்ண முடியுதுங்க எனர்ஜி ஃபீல் பண்ணியிருந்தோம்னு வச்சுங்களேன் அவங்களுடைய மன உணவு நம்மளுக்கு வந்துருந்துருணுமில்ல அங்கே அந்த சமாதிக்கே போய் கைய முடியான்னு யாராவது கற்றுக்கிட்டு இருப்பாங்களா இன்றைக்கி அதுதான் நடக்குது ஸோ அது அப்படியெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இருக்காது அண்டு நீங்கள் அதை அனுபவித்துருக்கிறீர்களா இல்லைங்க நான் அந்த மாதிரி யாரும் நல்ல ஒரு ஆளெல்லாம் இது வரைக்கும் பார்த்தது இல்லை சரிங்களா ஓகே டிஎன்பிஎஸ்சி லைப்ரரி பாரு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா குலதெய்வ ஆசீர்வாதம் பெற என்ன செய்ய வேண்டும் குலதெய்வ சாபத்திலிருந்து மீள என்ன செய்ய வேண்டும் குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக போக வேண்டும் குடும்பத்தோடு போய் வீட்டுக்காரமாக பொங்கல் வைக்க சொல்ல வேண்டும் அதை வந்து சாமிக்கு படையல் போட்டு நீங்களும் குடும்பத்தோடு உட்காந்து நல்ல நோப்பமாக தின்னுட்டு வர வேண்டும் வேறு என்னங்கன்னு சொல்கிறது சாமி வந்து நம்ம வருஷ வருஷம் போகணுங்கிறது ஒரு இது இருக்குது ஏன்னா நம்ம அப்படி தான் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருந்துறாங்க நம்ம இவ்வளோ நாள் போகலை அந்த அம்மாவோ அந்த ஐயனோ நம்மளை வர வைக்கிறதுக்காக இப்படி ஒரு ஒரு வேலை பண்ணுறாங்க அப்போ தொடர்ந்து போய் நம்ம மன்னிப்பு கேட்குறதா சாமி இந்த மாதிரி ஆகிப்போச்சு மன்னிச்சுறேன் இனி நான் சரியாக வர்றேன் நம்ம பொங்கல் பொங்கல் வச்சு உனக்கு கொடுக்கக்கூடிய படையல் அசைவப்படையில்தான் அசைவப்படையல் போடுங்க சைவப்படையால் சைவ சைவப்படையல் போடுங்க அப்போ போட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வரும்பொழுது தானாக அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறும் சரிங்களா சொல்லப்போனால் எந்த குலதெய்வம் சாபமெல்லாம் கொடுக்காது அது அது என்ன ஏன் அதை வந்து அப்படி சொல்கிறாங்கன்னா சி குலதெய்வ சாபம்ங்கிறது குலதெய்வம் கோயிலுக்கு ஒழுக்கமாக போயிருக்க மாட்டோம் அந்த சாமிக்கு என்ன நேர்த்தி கடன் செய்யணுமோ அதை செஞ்சுருக்க மாட்டோம் இன்றைக்கி இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டம் சுற்றிட்டுருக்குதுங்களா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த அசைவப்படையல் தான் காலங்காலமாக போட்ட சாமி கோயிலுக்கே வந்து அசைவப்படையில் போடக்கூடாது அப்படின்றாங்க அதெல்லாம் தப்பு அந்த சாமிக்கு ஆதியிலிருந்தே அதுதான் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுதான் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா தான் அங்கே பிரச்சனை வரும் ஸோ அந்த அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுறன்னெலாம் மாறக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் நம்ம கொடுப்பது தலைமுறை தலைமுறையை என்ன பண்ணிட்டு வந்தாங்களோ அதுதான் பண்ணணும் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் இந்த இந்த தேவையில்லாத மாறுதல்கள் வந்து எதாவது வரும்பொழுது அதெல்லாம் வந்து உங்களுக்கு அன்னி உங்களுக்கு ஒரு நாள் சாம்பார் சோரை பிடிக்குது உங்களுக்கு புளிசோரை பிடிக்காது அன்னைக்கு உங்களுக்கு புளிசோரை போட்டாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மனோநிலை சாமி வந்து நம்ம படைக்கிறத சாப்பிடுறதுன்னு அவசியம் கிடையாது ஆனால் நான் இதை உனக்கு கொடுக்குறேன்னு ஒரு வாக்கு கொடுத்துருப்போம் இல்லை அந்த கொடுத்த வாக்கு அதை நம்ம செய்யணும் இல்லை அப்போ செய்ய அது அது அதுதான் அதுவாக வந்து எதுவும் நம்மளாக நம்மளாதான் போய் சொன்னோம் நான் இதை உனக்கு தர்றேன் நீ எனக்கு ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி தான் நான் உனக்கு இதை தர்றேன் நீ என்னை நல்லா பார்த்துக்கோ நானாக உன்னை ஒன்றும் சொல்லலை என்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருந்தேன்னா வேலை முடிஞ்சது நீயா தானே வந்து இது தர்றேன்னு சொன்னேன் ஏன் தரல கொண்டா கேட்குறதுல எந்த தப்புமே இல்லையே ஸோ இதெல்லாம் தான் நம்ம கொடுத்த வாக்கு தானே இப்போ நம்ம தானே காப்பாற்றணும் யார் கொடுத்தா யாரோ நம்ம முதல் அதே கொடுத்துருப்பாங்க தொடர்ந்து செய்யணும் செய்யலைன்னா அப்புறம் அதெல்லாம் தான் நம்ம அந்த அந்த சாமி வந்து அப்புறம் வாங்குறதுக்கு என்ன வழி பண்ணுமோ அதை பண்ணும் இதெல்லாம் எப்படின்னா நம்மளுடைய அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு ஒரு நல் வழிப்படுத்துவதற்காக இந்த ஒன்றா ஒரு மிரட்டுவாங்க இல்லை ஒரு பெரம்பிட்டு நாள் சாத் சாத்து வாங்குறீங்களா அதே தான் அப்பா அம்மா ஒரு மாதிரி குலதெய்வம் ஒரு மாதிரி எப்படி வேறு வேறு பையன் பார்க்குறீங்க அப்பா அம்மா திட்டுனாலோ நாலு அடி போட்டாலும் வாங்கிக்கிறோம்ல அது சரியாக தோன்றது ஏன் குலதெய்வம் அப்படின்னு சொல்லும்போது அதை வேற அவங்களுக்கு பார்க்க தெரியுது அது திட்டினாலும் ஒரு நாலு அடி போட்டாலும் வாங்கிக்க மாட்டிங்களா அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணுறதுனால தானே அது நடக்குது அப்போ தப்பை சரி பண்ணிட்டோம்னா அது நடக்காதே ஏன் அந்த கண்ணோட்டத்தில் யாருமே பார்க்குறதே இல்லை ஏன் குலதெய்வம் அப்படின்னு சொன்னால் அது இது ஒரு இது பயங்கரமாக ஒரு இது மாதிரி ஆனால் அது நம்மளுடைய மூதாதைய தானே அது அவங்க நம்ம அப்பா அம்மாவை எப்படியோ அது ஒரு ஒரு எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி அவங்க நம்மளுடைய ஏதோ ஒரு வகையில் அப்பா அம்மாவாக இருந்திருப்பாங்க இவங்களை போலவே தான் அவங்களும் ஒரு பெரிய ஒரு மாற்றமும் இருக்காது சரிங்களா அதனால பயந்துக்காதீங்க குழந்தைங்க கோயிலுக்கு ரெகுலராக போங்க நார்மலாக என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள் உங்களுடைய வழக்கம் என்னவோ அதை மட்டும் தவறாமல் என்ன வழக்கமோ அதை பண்ணுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ரைட் இது வந்து கொஸ்டின் கிடையாது நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்குறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன் திலகா ராஜ் அப்படின்னு ஒரு ஒரு மேடம் ஒருத்தங்க அவங்க ஐம்பத்தி ரெண்டு வயசு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த தத்தாத்திரேயர் யோக சாஸ்திரமில் அந்த நான்கு இது சொன்னோம் இல்லையா அவங்க எப்படி அந்த நான்கு முறையில் எப்படி பண்ணுறாங்கன்னா காலையில் மூணு மணிக்கு அந்த மூச்சு பயிற்சியும் அந்த தியானத்துலேயும் இருக்காங்களா காலையில் மூணு மணி மத்தியானம் பன்னெண்டு மணி மாலை ஆறு மணி அப்புறம் நடுராத்திரி பன்னெண்டு மணி இந்த நாலு நேரமும் பண்ணுறாங்களாம் இப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து நிறைய பதில்கள்லாம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முதுகு தண்டில் வந்து அந்த டிஸ்க்கு வந்து விலகி இருந்தது தான் ஒரு பத்து நிமிஷம் கூட உட்கார முடியாது சமைக்கிறதே வந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது ஸோ அந்த வீடியோ பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து நானே வீட்டில் பெட்டில் உட்காந்துட்டு பண்ண ஆரம்பித்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அப்படி அப்படி ஆரம்பித்தேன் இப்போ ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ணுறேன் நானே யோசிக்கிறேன் இந்த முதுகு தண்டு வழி எங்கே போச்சு அப்படின்னு சொன்னேன் எனக்கு தெரியல இப்போ தரையில் உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எவ்வளோ மருந்து சாப்பிட்டேனோ இப்போது ஒன்றுமே எடுத்துக்கறதில்லை எட்டு மாதமாக நான் டாக்டர்கிட்டையும் போகிறதுல நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் வந்து ஐம்பத்தி ரெண்டு வயது பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு மேலே என்ன டெஸ்ட் பண்ணி வேணும் அப்படின்னு எனக்கு தெரியல தேங்க்ஸ் டு தத்தாத்ரேயர் ஸோ அதை வந்து சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாம் பண்ண ஆரம்பிங்க திருப்பி அவங்களே கேட்குறாங்க திலகராஜ் அவங்க மேடம் கேட்குறாங்க பெண்களுக்கு மட்டும்தான் வெளிநாட் பெண்களுக்கு மட்டும்தானே வெளிநாட்டு பெண்களுக்கு நல்ல வலுவான நிலை இது இருக்காங்க நம்ம இந்த யோ வந்து அந்த குங்குமம் பொட்டு வைக்கிறத பற்றி சொல்லியிருந்தார்ல அது ஒன்றும் இல்லைங்க பொட்டி ஏன் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனா அந்த ஒரு ஒரு டிபெண்டன்சி அந்த பெண்மை தன்மையோடவே இருந்துகிட்டே இருப்பாங்க அதுதான் அந்த வீடியோவில் எதாவது சொல்லியிருப்பேன்ல அந்த ஒரு 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 பெண் தன்மை வந்து அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அந்த தாய் உள்ளம் கொண்ட அந்த இண்டிவிஜுவலான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது அவங்கள்கிட்ட வந்து மேலோங்காது சரி மேலோங்கினா தான் என்ன சுதந்திரமாக சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே தப்பு இல்லை ஆனால் ஒரு சமுதாயங்கிறது உருவாகாது அதாவது ஆம்பளை கிழக்கு இருக்குது பொம்பளை இழுத்தா அப்படின்னு சொன்னால் ஒரு யூஸும் இல்லை அங்கே அங்கே குடும்பமே ஃபார்ம் ஆகாது குடும்பம் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது உருவாகாது அப்போது இயற்கையாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மையை வந்து கொஞ்சம் மேலிட வைப்பதற்காக நம்முடைய பெரியவங்க இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க இது ஒரு கைண்ட் ஆஃப் அ சாக்ரிஃபைஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு ஆண் வந்து அதிகப்படியான சுதந்திர தன்மையை கொண்டவனும் எல்லாம் பார்க்கறதெல்லாம் அது என்ன என்ன இது என்னென்ன ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவனை புடிச்சு இழுத்து கட்டி வைக்கிறதுக்கு ஒரு புள்ள தேவைப்பட்டது தான் கல்யாணத்தை கால் கட்டு அப்படிம்பாங்க அவன் சுதந்திரத்தை முடிச்சு பிடிச்சி ஒரு கட்டி போட்டு ஒரு நிறுத்து அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் வந்து அதே போல் சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தால் அந்த ஒரு கேரக்டர் அப்போ அதை பூஜை ஒரு நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறது அதே திருமணங்கிறது தேவைப்படுது கொஞ்சம் பெண்களுக்கு வந்து இன்னும் அவங்களுடைய அந்த குணாதிசயத்தை கொஞ்சம் ஏற்றி பூஸ்டப் பண்ணி தர்றக்கேற்ற மாதிரி அந்த அலங்காரத்தோடவே அவர்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டது அதெல்லாம் போட்டு வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் ஏன் பண்ணாங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்துருந்தா தான் அதுக்கப்புறம் சந்ததி வளரும் இப்படி ஒரு ஒரு ஆளும் ஒன்றா சேர்ந்துருந்து அந்த சந்ததியை வளர்ந்தனாதான் ஒரு பெரிய சமுதாயம் வளரும் ஒரு சமுதாயம் வளர்ந்தால் தான் அந்த ஒரு நாடு மக்கள் அப்படிங்கிறது வளமாக வளரும் ரீசன் அவ்வளோதான் இதெல்லாம் தேவையில்லைன்னு மீண்டு வெளியே வந்தவங்க தான் நம்ம ஞானியர்கள்னு சொல்கிறோம் நானும் இப்போ என்ன யார் வேணாலும் மீண்டு வெளியே வரலாம் அவங்கெல்லாம் இந்த கட்டுகளுக்குள்ளே வரமாட்டாங்க இப்போ நீங்கள் ஃபாரின்னு கேட்டிங்கல்ல இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய அந்த ஒரு தன்மையும் உள்ளமும் அந்த ஒரு அர்ப்பணிப்பு குணம் அந்த நான்னு சொல்லாமல் நாம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இதெல்லாம் வந்து அதிகப்படியாக நீங்கள் வெளிநாட்டில் வந்து பார்க்க முடியாது காரணம் இதெல்லாம் தான் இப்போ நமக்கு வந்து இது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுத்தது தான் இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து அந்த மாதிரி போட்டு வைக்கிறது இல்லையே அவங்க அவங்களுடைய தன்மைகள் எப்படி மாறிட்டுருக்குன்னு இன்னைக்கு தெரியுது இல்லையா ஊடகங்கள்லேயே ஏகப்பட்டது பார்க்கலாம் நம்ம வீட்லேயே இருக்கிற பிள்ளைகள்கிட்டே நம்ம நிறையா பார்க்கலாம் ஸோ அதுதான் இது ஒரு கைண்ட் ஆஃப் அ சாக்ரிஃபைஸ் எது நான் வந்து என்னுடைய ஒரு பகுதியை நான் வந்து பரவாயில்ல விட்டு கொடுத்துறேன்னா பிகாஸ் ஃபார் அ கிரேட்டர் குட் இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக ஒரு சமுதாயம் நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இன்றைக்கி அதை எதுக்கு நான் பார்க்கணும் என் தேவை அப்படிங்கிறதுனால மறிப்போச்சு சுபாஷ்குமார் அவர் என்ன கேட்குறாருனா பாலாரி இஷ்டம் அப்படின்னு சொன்னால் என்ன கொஞ்சம் வேறவா சொல்லுங்கள் அவங்க குழந்தைகளுக்கு வந்து பால்ய பருவத்திலருந்து துன்பம் ஏற்கொள்ளுது பாலாரிஷ்டம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஜாதகத்தில் குழந்தைகளுக்கு வந்து ஒரு கண்டம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா நெகட்டிவ் தான் அது இருக்கும் பொழுது இப்போ ஒரு சோதர ரீதியாக அதில் ஒரு சில வழிமுறைகளில் பார்க்கலாம் ஒரு நல்ல சோதர்ட்டர் போனீங்க அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்து சொல்லுவார் அவங்களுக்கு தான் அந்த குழந்தை வந்து தத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்ம ஆட்களில் என்ன பண்ணிடுறாங்கன்னா தத்து கொடுத்து வாங்கிடுறாங்க உங்கள் குழந்தைக்கு உங்கள் குழந்தையாக இருக்கும்பொழுது தான் அந்த பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக தான் தத்து கொடுக்கணும் கொடுத்துட்டு வாங்குறதுல என்ன லாஜிக் இருக்குது ஸோ கொடுத்தா கொடுத்தது தான் இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் இதுக்கு ஒரு ரொம்ப நெருக்கிய நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு வந்து கொடுக்கும்பொழுது அவர்கள் மனதார அதை ஏற்றுக்கொள்வாங்க அவங்க மனசில் வந்து அந்த ஒரு மாறுபாடான ஒரு குணம் இருக்காது அப்படிங்கிறனால அவங்களுக்கு தத்து கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்தது அன்றைக்கி வீட்டில் நிறையா அண்ணன் தங்கச்சி இருந்தாங்க ஸோ அவங்களுக்குள்ளேயே கொடுத்தாங்க அப்புறம் மாமா மச்சா பங்காளி முறைகளுக்குள்ளே அப்படி இது பண்ணாங்க இன்றைக்கி யாரையும் நம்ப முடிகிறதில்ல சொல்லப்போனால் அவங்களுக்குள்ளேயே அவங்கள நம்பிக்க முடியறதில்ல அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சாமிக்கு தத்து கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்திற்கு வந்துடுச்சு ஸோ பெருமல்னா பெருமாள் சிவன்னா சிவன் முருகன்னா முருகன் இல்லை ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் யார் குலதெய்வம் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து தத்து கொடுக்கலாம் ஸோ சாமிக்கு தானே தத்து கொடுக்குறோம் திருப்பியும் வந்து தத்து வாங்க சாமிகிட்ட தத்து கொடுத்துட்டு வாங்கலாம் முடியாது ஸோ தத்து கொடுத்தா கொடுத்தது தான் எப்படி கொடுக்கணும் பெரிய இன்றைக்கி வந்து அட்டி அப்படி பூஜை புனஸ்காரம் ஒன்றும் வேண்டாம் நாட்டாமட்டு பங்களி பங்களிட்டு நாட்டாமி புருஷன் மொண்டாட்டியாக ரெண்டு பேரும் போங்க குழந்தை சின்ன குழந்தையா இருக்குங்கன்னா தூக்கிட்டு போங்க கொஞ்சம் நல்ல வயசு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட்டிகிட்டு போங்க போயிட்டு அப்போ அந்த குழந்தையோட அப்பா அம்மா ஸோ புருஷ ரெண்டு ரெண்டு பேர் இருந்து சாமிகிட்ட மனசார வேண்டிங்க இந்த நொடிப்பொழுதுலேருந்து இந்த குழந்தைய நான் உன் குழந்தையாக உனக்கு நான் வந்து தாரை வார்த்து கொடுக்குறேன் தத்து கொடுக்குறேன் இந்த நொடிப்பொழுதுலேருந்து உன் பிள்ளைய இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல வளர்த்தி கொடுக்குறோம் சரியா இது வந்து இந்த நொடியிலருந்து உன் குழந்தை மனசார சொல்லணும் இதுதான் முக்கியமான விஷயம் மனசார சொல்லணும் அப்படி சொல்லிவிட்டு அந்த முழுசும் அந்த ச குழந்தைக்கு வந்து நீங்கள் சாமிக்கு எதாவது ஒன்று பூ ஏதாவது பிரசாதம் கொடுக்குறனா கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நெய் தீபம் குழந்தைகையால் ஏற்றிட்டு நீங்களும் ஏற்றிட்டு வாங்க என்ன போகுது ஆளுக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க தப்பு ஒன்றும் கிடையாது அப்போ இந்த மாதிரி வழிபட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது அப்போ அன்னந்த நாளில் யாராவது கையில் வந்து யாருக்காவது அன்னதானம் கொடுக்குறது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு சிறப்பு இது ஆக்சுவலாக நல்ல பலன் கிடைக்கிது ஸோ இது கொடுத்துட்டு வாங்க இதோட அன்றைக்கி உங்களுடைய வேலை முடிஞ்சது ஸோ அன்னந்த இருந்து நீங்கள் பேருக்கு இது வந்து என் பையன் யாராவது கேட்கும் பொழுது என் பையன் அப்படின்னு சொல்லுங்க நான் உங்களுடைய மனசார அது யார் குழந்தையாக இருக்கணும் சாமி குழந்தை அப்படிங்கிறது உங்களுடைய மனசார இருக்கணும் சரி இதுக்கப்புறம் குழந்தை வந்து எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் சரி அதாவது பள்ளிக்கூடம் சேர்த்து போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு கல்யாண காட்சி வருது இல்லை பொட்ட பிள்ளையா இருக்கா நாளைக்கு ஏதாவது சீர் செய்கிறீங்க அப்படின்லாம் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் சாமிக்கிட்டு போய் முதல்ல உத்தரவு வாங்கிட்டு வந்துடணும் சாமி இதை செய்ய போகிறேன் நீயே முன்னாடி நின்று எல்லாத்தையும் நல்லபடியாக அப்பா தாயம் தகப்பனா இருந்து நீயே முன்னாடி இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடு அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட ஒரு 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 உத்தரவு வாங்கிட்டு வந்துடணும் சரிங்களா இந்த பூ கேட்டு உத்தரவு வாங்குறதில்ல இல்லை சாமிகிட்ட பணிவே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது குழந்தை தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்ட சொல்லாமல் நம்ம வர முடியாது இல்லையா அது மட்டும் பண்ணிட்டு வரணும் இது இவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ ஆயுட்காலம் முழுசும் இந்த ஒரு காரியம் நீங்கள் இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் நீங்களும் பண்ணணும் உங்கள் குழந்தைகிட்டேயும் கண்டிப்பாக சொல்லிடணும் சாமி நீ எப்பவுமே உனக்கு எது முக்கியன்னாலும் சரி உனக்கு என்ன கஷ்டமோ என்ன துன்பமோ இருந்தாலும் சரி இங்கேவா உனக்கு சரியாக போயிடுதான் இந்த இது தான் உனக்கு அப்பாவும் அம்மாவும் இது நீ எது கேட்டேனாலும் உனக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுக்கணும் குழந்தைகிட்டையும் சொல்லிடணும் அந்த குழந்தையும் ஆயிசு பூரா அந்த ஒரு கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் இது வரைக்கும் சரியா இப்போ இதில் ஒரு கேட்ச் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பெருமைக்காகன்னு சொல்லிவிட்டு நான் பெரிய எங்கள் கோயிலுக்கு எங்கேயாவது போகிறேன் நம்ம ஊர் இங்கே இருக்கும் நூறு இரநூறு கிலோமீட்ரு முன்னாள் ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஏதோ ஒரு கோயிலில் கொண்டு தத்து கொடுத்துட்டு வந்துடுவோம் நான் என்ன சொன்னேன் நீங்களும் ஆயுசு பூரா முக்கியமாக அந்த குழந்தையோடைய முக்கியமான விஷயத்துக்காக அந்த கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன் குழந்தையும் தான் வாழ்க்கையில் எதாவது முக்கியமான விஷயம்னாலும் அந்த கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன் இப்போ பெருமைக்காக கொண்டு போய் நம்ம ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோயிலுக்கு தத்து கொடுத்தோம்னா அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போக முடியாது நீங்கள் எங்கே தத்து கொடுத்தீங்களோ அங்கேயே தான் போகணும் அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எது ஏதுவான ஒரு கோயில் இருக்குமோ இப்போது குலதெய்வத்துக்கு போகல ஆனால் பெருமாளோ விஷ்ணுவோ இல்லை முருகனுக்கோ எங்கேயாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் அது கொஞ்சம் கூட பழைய கோயிலாக இருக்கிறது நல்லது ராஜா காலத்து கோயிலாக இருக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா நேராக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க ஏன்னா வருஷம் தவறாமல் குழந்தைங்க கோயிலுக்கு போகிறோம் பிரச்சனை இல்லை அது அது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்டாக இருக்க கொஞ்சம் பழைய கோயிலில் போய் தாத்தா கொடுக்குறங்கிறது நல்லது இப்போ குழந்தைங்க வெளிநாடு போயிட்டாங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ணுறது வருஷம் தவறாமல் முக்கியமான ஏதோ ஒரு தேவைன்னா வந்து தான் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன் இப்போ வெளிநாடு போயிட்டாங்க வர முடியாது நான் எப்படிங்க நான் நீங்கள் நீங்கள் செஞ்ச சத்தியத்துக்கு நான் எப்படி ஒரு பிரிட்ஜாவாக இருக்க முடியும் முடியாது நம்ம சொன்ன வார்த்தையை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் அவங்க எந்த வெளிநாடு இல்லை சந்திரமண்டலத்துலேயே இருந்தாலும் வந்துட்டு போகிறோங்கிறது கண்டிப்பாக நடக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அதில் வந்து ரொம்பவே கவனமாக தான் ஆகணும் இதுதான் பாலாரிஷ்டத்தை வந்து குணப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் ரைட் ஓகே ஸோ இதுதான் உண்டான கேள்விகளும் உண்டான பதில்களும் பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியை சந்திப்போம் வரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் பண்ணி நன்றி வணக்கம்